ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா திருமலா திருப்பதி அப்டேட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து திருமலாவுக்கு வந்து போகலாமா வேணாம்னு சொல்லிட்டு பேர் கொஷின்ஸ்லாம் வந்து கமெண்ட் செக்ஷன் வந்து கேட்குறீங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து ஒன் டே வந்து அக்கமடேஷன் வந்து திருமலாவில் வந்து அவைலபிலிட்டி இருக்குது, ஓகேங்களா? ஆன்லைனில் வந்து அக்கமடேஷன் அவைலபிலிட்டி இருக்குது. யாராவது புக்கிங் பண்ண அப்படின்னா புக்கிங் பண்ணிக்கங்க. இப்போதைக்கு வந்து இந்த டைம் நான் பேசிட்டு டைம் வந்து இன்றைக்கி நைட்டு வந்து அவைலபிலிட்டி இருக்குது, ஓகேங்களா? அதுக்கடுத்து வந்து மறுநாள் காலையில் வந்து அவைலபிலிட்டி இல்லை, நீங்கள் தப்பாக மெசேஜ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சொல்கிறீங்க. அதெல்லாம் சொல்கிறேன், எப்பயாவது ஒரு டைம் தான் இந்தமாதிரி வந்து ஒரு நாள் அவைலபிலிட்டி அந்த மாதிரி வரும், ஓகேங்களா? 100 ரூபா ரூமு, டபுள் பெட்ரூம்ஸ் வந்து ஒன் டே அவைலபிலிட்டி இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து இப்போ வந்து ஆன்லைனில் தர்சன் டிக்கெட்ஸ் எதாவது அவைலபிலிட்டி இருக்குமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஆன்லைன் தர்சன் டிக்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து ஸ்பெஷல் அண்டில் வந்து எதுவும் இல்லை. விர்ச்சுவல் சேவலை பொறுத்தவரையும் வந்து நெக்ஸ்ட் மந்த்தான டிக்கெட்ஸ் வந்து ஃபுல்லாகவே வந்து அவைலபிலிட்டி இருக்குது. யாராவது புக்கிங் பண்ணாலும் அதுலேயும் புக்கிங் பண்ணிக்கோங்க. அதில் வந்து விர்ச்சுவல் சேவலை வந்து இந்த மந்த்துக்கு வந்து 25 ஆம் தேதி அது வந்து இன்னும் லாக் பண்ணி வச்சுருக்காங்க. அது மட்டும் ஓப்பன் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக உங்களோட ஷேர் பண்ணுறோம், ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து இப்போதைக்கு நம்ம திருப்பதி போனால் எவ்வளோ நேரம் ஆகும், இப்போ இந்த புரட்டாசி மாதத்தில் போகலாமா வேணாமா, அதை பற்றி நிறைய பேர் கொஸ்டின் கேட்குறாங்க. இந்த வாட்டி நீங்கள் வந்து போகலாம், ஆனால் என்னாச்சு மாலை போட்டுன்னு போகிறவங்க வந்து ஜனங்க அதிகமாக இருக்குமே, அதனால் போக முடியுமா அப்படின்னு கேட்குறீங்க. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, ஃப்ரீ தர்சனத்துக்கும் போகலாம். நீங்கள் தர்சன டிக்கெட் வச்சுருந்தாலும் தர்சன டிக்கெட்ஸ்லாம் போகலாம், ஓகேங்களா? ஃப்ரீ தர்சனம் பொறுத்த வரையும் 4 ஹவர்ஸ் 5 ஹவர்ஸ்னால் கண்டிப்பாக ஆகும், ஓகேங்களா? இப்போதைக்கு வந்து டைமிங்கே வந்து அந்த மாதிரி தான் ஆகிட்டுருக்கு. 5 ஹவர்ஸ் 6 ஹவர்ஸ் ஆகுதுன்றாங்க சில பேர். ஏன்னா வந்து குடோனில் போகிறதுல வந்து டைரெக்டாக வந்து சாமி பார்க்க அலோவ் பண்ணுறாங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க சில பேர், ஓகேங்களா? அதுக்கேற்ற மாதிரி பார்த்துட்டு போங்க. அது மட்டும் இல்லாமல் அக்கமடேஷன் வந்து கிடைக்காம ரொம்ப பேர் கஷ்டப்படுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட்ஸில் வந்து சொல்லியிருந்தீங்க. அக்கமடேஷன் பொறுத்தவரையும் ஆன்லைனில் புக் பண்ணாலையும் அக்கமடேஷன் வந்து காலி போயிடுச்சுன்னா அப்படின்னா நீங்கள் ஆஃப்லைனில் வந்து ட்ரை பண்ண வரையும் ட்ரை பண்ணுங்க, ஓகேங்களா? ஆஃப்லைனில் பொறுத்தவரையும் வந்து நீங்கள் மார்னிங் டைமில் ட்ரை பண்ணினா கண்டிப்பாக அக்கமடேஷன் கிடைக்கும். இந்த நைட் டைமில் ட்ரை பண்ணிங்கன்னா அப்படின்னா கொஞ்சம் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஒரு 4 ஹவர்ஸில் 3 ஹவர்ஸ் அது கீழே நின்னால் தான் நீங்கள் வந்து அக்கமடேஷன் வந்து வாங்குற மாதிரி இருக்கும், ஓகேங்களா? நடப்பதையில் வந்து நடந்து போக முடியுமா அப்படின்னு கேட்குறீங்க. மாலை போட்டுங்க, மாலை போட முடியாதவங்க எல்லாமே நடந்து போகலாமா அப்படின்னு கேட்குறீங்க. கண்டிப்பாக வந்து நடந்து போகலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நடப்பதையை பொறுத்தவரையும் வந்து நீங்கள் எல்லா டைம்லேயும் வந்து நடந்து போகலாம், எல்லா டைமும் வந்து அவைலபிலிட்டி இருக்குது, ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுபோல் வீடியோக்கள் தொடர்ச்சி பார்க்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் அப்டேட் ஒரு மீட் பண்ணலாம், ஓகே? பாய்.